ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனா அஃபிஷியல். இன்னைக்கு பிக் பாஸில் விக்ரமன் வந்து டாஸ்க் லெட்டர் படிக்கிறாரு. இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க். இந்த போட்டியெல்லாம் ரொம்ப கடுமையாகவும் சோதனையோடையும் இருக்கும். யார் அந்த போட்டி எல்லாத்தையுமே ஜெயிச்சு அதிகமான அவங்க பேரை கொண்டா டைல்ஸை வந்து பதிக்கிறாங்களோ அவங்க டைரக்டா டிக்கெட் டு ஃபினாலி வின் பண்ணி ஃபைனலிஸ்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னென்ன காம்படிஷன் நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வர காம்படிஷன் வந்து ஒரு பால் காம்படிஷன். அதாவது ஒரு சைடு ரவுண்ட் இருக்கு, பால் நிறைய பால் அடிக்க வச்சிருக்காங்க, நேரம் ஒரு ஸ்ட்ரிப் லைன் இருக்கு, அதுக்கப்புறம் ரவுண்ட் இருக்கு. இந்த பால் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைன் மூலமா நடந்துட்டு போய் ஆப்போசிட் சைடுல போடணும், மறுபடியும் இப்படி பேக்ல அந்த ஸ்ட்ரிப் லைன்லயே நடந்து வந்து மறுபடியும் பால் எடுக்கணும். அந்த மாதிரி தான் கேம். சோ அந்த கேம் யார் யார் விளையாடுறாங்கன்னா, நிறைய பேர் விளையாடுறாங்க. பட் ப்ரொமோல நமக்கு யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, அசீம் எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க, கதிரவன் எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரக்ஷிதா வந்து பால் எடுக்க ஸ்ட்ரிப்ல இருந்துட்டு விழுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன கேம்னா, சின்ன சின்னதா வந்துட்டு ஒரு இது ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, ஒரு தர்மாகோல்ல பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் கிட்ட பால் வச்சு தட்டி தட்டி அந்த பால் வந்து ஒரு நெட்ல போய் விழுகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேம். அந்த கேம்ல வந்து சீதா மிஸ் பண்றாங்க, ஏடிக்கே போடுறாங்க, மைனாவும் போட்டுறாங்க, ஷிவின் ஆல்சோ போட்டுறாங்க. அது வந்துட்டு ப்ரொமோவை பொறுத்தவரை இவங்க எல்லாம் இப்படி போடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பேசக்கூடிய கேம், ஒருத்தங்க வந்து தனக்கான ஒப்போனன்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும், அவங்க ரெண்டு பேரும் போடியம்ல நின்று தான் இவங்களை விட எதுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி பேசணும். இதுல யார் யார் பேசுறாங்க அப்படின்னா, கதிரவன் வந்து விக்ரமன் ஆப்போசிட்டா நின்று பேசுறாங்க, கதிரவன் அவங்கள விட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றது ப்ரொமோல காட்டுறாங்க. ஷிவின் ஏடிகே இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனண்டா இருக்காங்க. அசீம் ரக்ஷிதா இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனண்டா இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மைனா அண்ட் அமுதவாணன் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனண்டா இருக்காங்க. வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்களோ, ஏன் அவங்க பெட்டரா பண்ணிருக்காங்களோ அதை வச்சு சொல்லக்கூடிய கேம். ஒரு கேம் வந்து அவங்க திறமை பொறுத்தது, ரெண்டாவது கேம் வந்து மைண்ட் கேம், மூணாவது கேம் வந்து பிசிக்கல் பேலன்ஸ் உடைய கேம். மாதிரி மைண்ட் பிசிக்கல் அப்புறம் ஸ்கில் இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருக்காங்க. இந்த காம்பினேஷன்ல போகும்போது ஃபில்டர் பண்ணி எடுக்க கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க போல. சோ என்ன பொறுத்தவரை இந்த வாரம் அசீம் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருக்காரு. சோ இந்த டிக்கெட் டு ஃபைனலை யாரு வின் பண்றாங்களோ அதை வச்சுதான் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து போகும். இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஏடிகே அண்ட் ரக்ஷிதா ரெண்டு பேரும் தான் லீடிங்ல இருக்கிறதா. பட் இந்த வீட்டில் எல்லா விதமான டாஸ்கையுமே ஏடிகே அண்ட் ரக்ஷிதாவை மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா விதமான டாஸ்கையும் செஞ்சு பட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு தடி கூட கிடைக்காத ஒரு ஆள் ஏடிகே. ஸோ ஏடிகே ஜெயிச்சாருன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், வைல் கம்பேரிங் ரக்ஷிதா. ஸோ நீங்கள் யார் இவங்க ரெண்டு பேர்த்துல ஜெயிச்சா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, வேற யாராவது ஜெயிச்சு யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதுக்காக வந்துட்டு அசீம் வந்து இந்த டிக்கெட் டு ஃபைனலை வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அவர் இந்த வாரம் ஓட்டிங்ல இருந்து சேஃப் ஆயிட்டாரு. பட் அவருக்கு ஓட் போடக்கூடிய ஃபேன்ஸ் யாருக்கும் இந்த வாரம் ஓட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நல்லது, அப்போதான் மற்றவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வருதுங்கிறது வந்து ஷோ நடத்துகிறவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது அசீம் வந்து மக்களோட ஓட்டால் செய்வானாதான் அது கெத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் சன் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.